ஹலோ விஷ்ணு நவனித். நம்ம வாழ்க்கையை வாழ பணம் ரொம்ப முக்கியமான விஷயம். பணம் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில நம்ம வந்து இருக்கோம். இந்த மாதிரி பணத்தை சம்பாதிக்க நம்மள பெரும்பாலான பேர் வேலைக்கு தான் நம்ம போயிட்டு பணத்தை சம்பாதிச்சுட்டு இருக்கோம். நம்ம அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு வேண்டி இந்த மாதிரி செய்யற வேலையானது ஒரு சிலருக்கு கம்மி கஷ்டத்துல நிறைய சம்பாதிப்பாங்க, சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு கம்மியா சம்பாதிப்பாங்க. சோ இந்த மாதிரி வேலை பார்க்கும்போது இன்னும் சில பேர் உயிரை பணையம் வச்சு வேலை செய்யற அளவுக்கு வந்து அந்த மாதிரி தன்மையான பணிகள்ல இருப்பாங்க. அந்த மாதிரி தன்மையான பணிகள் என்னென்ன அப்படிங்கறதா நம்ம வந்து இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா சாக்கடை தொழிலாளர்களை பத்தி தான் பார்க்கலாம். அதாவது சாக்கடை சுத்தப்படுத்தும் தொழிலாளர்களை பத்தி. சாக்கடை அப்படிங்கிறது நம்ம ஊர்ல மிகப்பெரிய நெட்வொர்க். அதாவது நம்ம வில்லேஜா இருந்தாலும் சரி, சிட்டியா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வீட்டில இருந்து வர கழிவு நீர்கள் சாக்கடை வழியா தான் போயிட்டு இருக்கு. இன்னும் சிட்டில இதை விட ரொம்ப மோசமா இருக்கும். சிட்டில வந்து பாத்துட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருந்து வர கெமிக்கல்ஸ், அதோட மெடிசின்ஸ், அந்த கழிவுகள் எல்லாமே வெளியே வரும். அதே மாதிரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஐடி கம்பெனிஸ் இதுல இருந்து வர கழிவுகள், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியில வெளியே வர கெமிக்கல்ஸ் இதெல்லாமே ஒன்னு சேர்ந்து இது ஒரு பெரிய நெட்வொர்க் ஆகி சாக்கடையில வந்து பெரும்பாலும் சிட்டில வந்து அண்டர் கிரவுண்ட்ல ஓடிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஓடுற சாக்கடைகள் பெரும்பாலான டைம்ல வந்து ஒரு சில கோளாறு காரணமா வந்து அடைச்சுக்குது. சோ அதுல முக்கியமான பங்கு, அதை சுத்தம் பண்றதுல முக்கியமான பங்கு வகிக்கிறவங்க யாரு அப்படின்னு சொன்னா சாக்கடை தொழிலாளர்கள். ஓகே, இதுல வந்து என்ன டேஞ்சரஸ், என்ன அபாயகரமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டீங்கன்னா சாக்கடை அப்படிங்கறது வந்து கலெக்ஷன் ஆஃப் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லலாம், கலெக்ஷன் ஆஃப் டாக்ஸின்ஸ் அப்படின்னு சொல்லலாம், கலெக்ஷன் ஆஃப் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது வந்து ஒரு சீவேஜ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்றாங்க. இதுல இருந்து வரக்கூடிய பாய்சனஸ் கேஸ் அப்படிங்கிறது ஹைட்ரஜன் சல்பைட், சல்பர் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, அமோனியா, மீத்தேன், நைட்ரஜன், இது போல மனுஷனுக்கு வந்து தீங்கு தரக்கூடிய சில பாய்சனஸ் கேஸ் எல்லாம் வந்து இந்த சாக்கடைக்குள்ள வந்து உருவாகுது. ஒருவேளை சாக்கடை சுத்தம் செய்யும் தொழிலாளர்கள் இந்த சாக்கடையில இறங்கி வேலை செய்யும் போது அவங்க இந்த சில பாய்சனஸ் கேஸ் எல்லாம் வந்து இவங்க பாதிக்கப்பட நிறையவே சான்ஸ் இருக்கு. ஒரு சில நேரத்துல உயிரியே வந்து எடுக்கிற சில சிச்சுவேஷன்ஸ் கூட இருக்கு. அது எந்த மாதிரி இவங்க வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மூச்சு பிரச்சனை, நரம்பு தளர்ச்சி, ஹார்ட் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகளாலாம் இந்த சாக்கடை தொழிலாளர்கள் பாதிக்கப்பட நிறைய வந்து சான்ஸ் இருக்கு. அவங்களோட வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிற சாக்கடை சுத்தம் செய்யும் தொழிலாளர்கள் ஒரு நாளைக்கு சராசரியா 150 ரூபாய் தான் வந்து ஒரு நாள் வருமானமா வந்து வாங்குறாங்க அப்படிங்கறது இன்னும் கொடுமையான விஷயம். இன்னும் மேலும் பாத்துட்டீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா 2008 to 2018 வரைக்கும் 533 பேர் வந்து இந்த சாக்கடை சுத்தம் செய்யும் தொழிலில் ஈடுபட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால இந்த சாக்கடை தொழிலாளர்கள் இவங்களோட பணி ரொம்ப வந்து அபாயகரமான பணி. அடுத்து அபாயகரமான தொழில் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்கன்னா மீனவர் தொழில் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒரு தடவை வந்து வலை எடுத்துட்டு படகுல வந்து மீன் பிடிக்க போயிட்டாங்கன்னா அவங்க வந்து எப்ப வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. இப்படி போறவங்க லேண்டுக்கு திரும்பி வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு நிச்சயம் இல்லாத சூழ்நிலைதான் இருக்கு இந்த மீனவர்களுக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவங்க சந்திக்கிற பெரும்பாலான பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொன்னா எல்லை தாண்டி போறது. அதாவது நம்ம நாட்டோட எல்லை தாண்டி போயிட்டா பக்கத்துல இருக்கிற நாட்டுக்காரங்க இவங்க வந்து பிடிச்சு ஜெயில போட்டு கொடுமை பண்ணுவாங்க. அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா கணிக்க முடியாத வானிலை வந்து இருக்கு. சோ இன்னைக்கு என்னதான் வந்து நம்பின உலகத்துல வானிலை அறிக்கையெல்லாம் வந்து கொடுத்தாலும் இவங்க தொழிலாச்சு, இவங்க தொழிலுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வானிலை, கிளைமேட்டிக் சேஞ்ச், சூறாவளி, சைக்ளோன்ஸ், சுனாமி இதெல்லாம் வந்து இவங்க தொழில வந்து பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கு. இவங்க கடலுக்கு போனாங்கன்னா மீனோட திரும்பி வருவாங்களா, இல்ல பக்கத்து நாட்டுக்காரங்களோட அகப்பட்டு அங்க போய் ஜெயில வந்து உட்காருவாங்களா அப்படின்னு சொல்லி தெரியாது. சோ இந்த மீனவர் தொழில் வந்து ரொம்ப அபாயகரமான தொழில் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மேலும் மீனவர் தொழிலானது தீயணைப்பு படை வீரர்களை விடவும், போலீஸ் அவங்க பாக்குற வேலையை விடவும் 14 மடங்கு ரொம்ப அபாயகரமான வேலை. எக்ஸ்ட்ரா ஒர்க் நம்ம போட்டு அந்த வேலையில வந்து நம்ம உழைக்கணும் அப்படிங்கறதுதான் உண்மை. நெக்ஸ்ட் பார்க்க போற வேலை ராணுவ வீரர் வேலை, அதாவது சோல்ஜர்ஸ். இவங்க வந்து நடந்து போகும்போது எப்போ யாரு வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியாது, எப்போ எந்த துப்பாக்கி குண்டு நம்ம நோக்கி வந்து வரும் அப்படின்னு சொல்லி தெரியாது. 24 மணி நேரம் இவங்க களத்துல இருக்கும்போது ரொம்ப கவனமா வந்து வேலை செய்யணும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இவங்களோட திங்ஸ், அதாவது உடைமைகளை பேக்ல வச்சுட்டு உணவுப் பொருட்கள் ஆகட்டும், அந்த துப்பாக்கி ஆகட்டும், அந்த இரும்பு ஹெல்மெட் ஆகட்டும், இது எல்லாமே போட்டுட்டு அந்த வெயிட்ட சமந்துட்டு இவங்க அந்த வெயிட்ட சமக்கிறதுக்கும் எனர்ஜி வச்சுக்கணும். இவங்க வந்து 4 பக்கமும் வந்து இவங்க கான்சென்ட்ரேஷன் பண்றதுக்கு இவங்க வந்து எனர்ஜி வச்சுக்கணும். மேலும் போர்க்காலத்துல எல்லாம் இவங்க அதாவது ஹிமாலயாஸ் மாதிரி ஒரு ஹை டென்சிட்டி ஏரியால நின்று சண்டை போடும்போது அங்கே குளிராகட்டும் சூடாகட்டும் இது எல்லாமே இவங்க வந்து தாங்கி தாங்கணும். எந்த விதமான கிளைமேட்டையும் பொருட்படுத்தாம இவங்க வேலையில அர்ப்பணிப்போட வேலை செஞ்சு ஆகணும், வேற வழியே கிடையாது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு சில நேரத்துல இவங்க தூக்கத்தையும் உணவையும் வந்து தியாகம் செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற கூடிய சூழ்நிலை தான் இவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் மேலும் பாத்தீங்கன்னா இந்த ராணுவ வீரர்களுடைய வேலை ரொம்ப கவனமா செய்யக்கூடிய வேலை,
அதாவது கொஞ்சம் கரணத்து பின்னால் மரணம் அப்படிங்கிற மாதிரியான வேலை தான் இது. சோ நம்ம எல்லாருமே வந்து இந்த லேண்ட்ல வந்து சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு காரணம் ஒரு ராணுவ வீரர்கள் தான். இவங்களுக்கு எல்லாமே நம்ம நன்றி சொல்ல வேண்டியது நம்ம கடமை. நம்ம லிஸ்ட்ல அடுத்த நம்ம பார்க்க போற தொழில், அதாவது வேர்ல்ட்லயே வந்து ரொம்ப டேஞ்சரஸான தொழில் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சுரங்க தொழில், அதாவது கோல்ட் மைனிங் ஆகட்டும் கோல்டு மைனிங் ஆகட்டும், இது வந்து டேஞ்சரஸ் ஜாப்ஸ்ல வந்து இன்னும் இருக்கு. அது எதனால வந்து டேஞ்சரஸ் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா, நம்ம சாதாரணமா நம்ம பைக் வந்து இல்ல கார் வந்து பார்க் பண்றதுக்கு நம்ம பேஸ்மெண்ட் குள்ள போனோம்னாலே ஃபர்ஸ்ட் பேஸ்மெண்ட் செகண்ட் பேஸ்மெண்ட் தாண்டினாலே வந்து நம்மளுக்கு வந்து மூச்சு வாங்கும். அது ஏன் அப்படின்னு சொன்னா கீழே போக போக கிரவுண்டுக்குள்ள ஆக்சிஜன் அண்ட் ஏர் வந்து பற்றாக்குறையா தான் இருக்கும், ரொம்ப கம்மியான லெவல்ல தான் கிடைக்கும். சோ நம்மளுக்கு வந்து ஒரு பேஸ்மெண்ட்ல போய் ஒரு கார் இல்லைன்னா பைக் பார்க் பண்றதுக்கு வந்து இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா, அந்த கோல் மைனிங்ல இவங்க வந்து கீழே போயிட்டு போயிட்டு இன்னும் ரொம்ப அடியில போக போக இவங்களுக்கு வந்து காத்து கரெக்டா வந்து சுவாசிக்க வந்து கிடையாது. மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து காத்து அப்படின்னு சொல்ல முடியும். காத்து இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியாது. சோ அப்பேற்பட்ட நேரத்துல இவங்க வந்து உயிரை பணையம் வச்சுதான் அந்த இடத்துல வந்து இந்த சுரங்க தொழிலாளர்கள் வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிதான் சொல்ல முடியும். மேலும் பாத்துட்டீங்கன்னா இவங்களுக்கு இந்த அந்த கோல் மைனிங்ல இருந்து வரக்கூடிய டஸ்ட் ஆகட்டும் இவங்களுடைய உடம்ப ரொம்பவே வந்து பாதிக்கும். நிறைய வந்து மூச்சு பிரச்சனைகள், ஆஸ்துமா, இந்த மாதிரி சளித்தொலை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி காரணங்களுக்காக எல்லாம் பாத்துட்டீங்கன்னா சுரங்க தொழில் அப்படிங்கிறது ரொம்ப அபாயகரமான தொழில் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நம்ம லிஸ்ட்ல டேஞ்சரஸ் ஜாப் என்ன அப்படின்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா, இது வந்து ஒரு மூணு கேட்டகரியா வந்து பிரிக்கலாம். ஒன்னு வந்து என்னன்னா இந்த ஹை வோல்டேஜ் லைன்ஸ்ல வந்து மேல வேலை செய்யற தொழிலாளர்கள், மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய டவர்ஸ்ல எல்லாம் பில்டிங்ல இந்த பெயிண்டர்ஸ், மறுபடியும் வந்து அந்த கண்ணாடி அந்த சுத்தம் பண்றதுக்காக அந்த கையிலேயே வந்து தொங்கிட்டு அதுல வந்து சுத்தம் பண்ணக்கூடிய சில தொழிலாளர்களும் இருக்காங்க. சோ இவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி பிரச்சனை, இவங்க ஒர்க்ல வந்து என்ன பெரிய டேஞ்சர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க பெரும்பாலும் ஒரு கயிறுடைய ஒரு துணையை கொண்டுதான் வந்து இவங்க அந்த இடத்துல தூங்கிட்டு இவங்க வேலை செய்வாங்க. மேலும் பாத்துட்டீங்கன்னா இவங்களுடைய மசில், பெரும்பாலும் இவங்களோட மசில் பவர்னாலதான் உடம்ப பேலன்ஸ் பண்ணி அந்த இடத்துல தூங்கிட்டு எலக்ட்ரிக்கல் பவர்ல பவர் லைன்ஸ்ல வந்து ஒர்க் பண்றதா இருக்கட்டும், பெயிண்ட் அடிக்கிறதா இருக்கட்டும், மேலும் பில்டிங்ஸ் வந்து அந்த கண்ணாடி வந்து கிளீன் பண்ற வேலையா இருக்கட்டும், இவங்க வந்து அவங்களுடைய மசில் பவரத்தை பெரும்பாலும் வந்து நம்பி இருக்காங்க. அந்த உடம்பு பேலன்ஸ் ஒருவேளை ஜஸ்ட் மிஸ் ஆனா கூட இவங்க வந்து ஒரு பெரிய ஆபத்தை சந்திக்க நேரிடும். மேலும் வந்து பாத்தீங்கன்னா ஹைட் ஜாஸ்தியா இருக்கும்போது இவங்க பிரீத்திங் ப்ராப்ளம் வந்து இவங்களுக்கு வரக்கூடிய சான்சஸ் நிறையவே இருக்கு. இந்த ஜாப்ஸும் வந்து உலகத்துல கொஞ்சம் டேஞ்சரஸான ஜாப் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். கண்டிப்பா வந்து இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான செஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க அடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வேர்ல்ட்ஸ் டேஞ்சரஸ் ஜாப் இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜாப் வந்து இது வந்து உலகத்துல செய்யக்கூடிய தொழில்கள்ல ரொம்ப அபாயகரமான தொழில் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. சோ மறுபடியும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் டாபிக்ல சந்திக்கலாம். சோ அது வரைக்கும் பாய்.